ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கேஷ் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான் வந்து பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லோரும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளை பண்ணுறதுக்கு என்ன ஏஜ் லிமிட், என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எவ்வளோ சேலரி, என்ன படிச்சிருக்கணும் அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கிளியராக வந்து சொல்லியிருக்க போகிறேன். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பெல்லிலேருந்து அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பரான ஒரு சூப்பர்வைசர் ட்ரைனிங் ரெக்யூர்மெண்ட்டு, ஓகேங்களா. டோட்டலாக ஒரு 75 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து லொக்கேஷனும், ரைட் சைடில் வந்து என்னென்ன கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா யூஆர் ஜென்ரல் கேட்டகிரி, அப்புறம் வந்து இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனு, அப்புறம் ஓபிசி எஸ்சி எஸ்டின்ட்டு தனித்தனியாக வேகன்சிஸ் வந்து ஒதுக்கியிருக்காங்க, ஓகேங்களா. இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரையில் சூப்பர்வைசர் ட்ரைனிங் மெக்கானிக்கல் அந்த கேட்டகரிக்கு பார்த்திங்கன்னா டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் மினிமம் நீங்கள் 65% மார்க்ஸ் வந்து எடுத்திருக்கணும், 27 வந்து ஏஜ் லிமிட்டு அப்படின்ட்டு ப்ளூ கலரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 60% வந்து எஸ்சி எஸ்டி எடுத்திருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசர் ட்ரைனி சிவில் கேட்டகிரி, அதுக்கு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருக்கணும். அதே மாதிரி தான் 65% மார்க்ஸ் வந்து எடுத்திருக்கணும். அதுக்கு ஈக்குவலண்ட்டான சிஜிபிஏ வந்து இருக்கணும், அதாவது பர்சன்டேஜ் அப்படி இல்லைனா ஈக்குவலண்ட்டான சிஜிபிஏ ஃபார் ஆல் செமஸ்டர் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சூப்பர்வைசர் ட்ரைனி ஹெச்ஆர் கேட்டகிரி, அதுக்கு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி இன் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து கேட்டிருக்காங்க. அப்படி இல்லைனா சோஷியல் ஒர்க்கோ இல்லை பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டோ இல்லை பிபிஎஸ் ஆர் பிஎம்எஸ் வந்து முடிச்சிருந்தால் இந்த கேட்டகரிக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கும் வந்து சேம் பர்சன்டேஜ் மார்க்ஸும் வந்து எடுத்துருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதற்கு வந்து நீங்கள் ஆன்லைனில் தான் வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும், அதாவது careersbhel.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் போய்ட்டு விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் சொல்லுங்கள், நானே வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறேன். இதற்கு வந்து பார்த்திங்கன்னா 2 stage ஆஃப் ரெக்யூர்மெண்ட் ப்ராசஸ் வந்து இருக்குது. ஒன்று வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் 1 year ட்ரைனிங் பீரியட் இருக்கும், அதில் வந்து 32,000 வந்து உங்களுக்கு சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்புறம் ட்ரைனிங் முடிஞ்சவுடனே உங்களுக்கு 33,500 சேலரி வந்து ஸ்டார்ட் ஆகும். இது கூட உங்களுக்கு அலோவன்ஸ் எல்லாமே வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு சேலரி, கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எல்லோரும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தவரையில் யூஆர் இடபிள்யூஎஸ் கேட்டகிரி ஓபிசி கேட்டகிரிக்கெல்லாம் 795 ரூபாய் வந்து ஃபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸு ப்ளஸ் ப்ராசஸிங் ஃபீஸ் சேர்த்து 795 ரூபாய். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி எக்ஸர்விஸ்மேன் கேட்டகிரிக்கு வந்து 295 ரூபாய் ஃபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் மட்டும்தான் வந்து இதற்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும், ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதற்கான அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கான டேட் வந்து 25th October வந்து ஸ்டார்ட் ஆகுது. நவம்பர் 25th வரல 1 month நல்லா வந்து டைம் இருக்குது. ஆன்லைனில் நீங்கள் எப்போனாலும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். டிசம்பரில் வந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷன்ஸ் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி கிளியராக வந்து சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பெல்லில் இருந்தால் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை தவிர்த்து வேறு ஏதாச்சும் வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிக்கோன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. மற்ற ஜாப்ஸு கூட நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணவும் வந்து பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றின டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து லீவ் பண்ணுங்கள். ஆன்லைனில் எதுனாலும் அப்ளை பண்ணுறதோ இல்லை இசேவையில் சர்டிஃபிகேட்ஸ் அப்ளை பண்ணுறதுன்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணுறேன். என்ன காண்டாக்ட் பண்ணுறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.